ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ பண்ணுறேன். சில பல காரணங்களால் என்னால் பண்ண முடியல. ஒரு சில ஒர்க்கு அவுட்டர் ஸ்டேட் போக வேண்டிய நிலமை. அண்ட் பர்சனலாகவே கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். இன்ன வரைக்குமே என்னால் கரெக்டான வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. எடுத்து வச்ச வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி கரெக்டாகி நல்லாவே இல்லை அந்த வீடியோ எல்லாமே. ஸோ அதனால் அந்த ஒரு விலாகை வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு க்ளவுஸ் ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின க்ளவுஸு. திஸ் இஸ் த க்ளவுஸ். ஷீல்டு இது. அந்த இருங்க, நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் அந்த க்ளவுஸு. சரிதா, இதுதான் அந்த க்ளவுஸுங்க. ஃப்ளோரசன் வித் ப்ளூ கலரு. இந்த க்ளவுஸோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா வினோம் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த க்ளவுஸ் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச க்ளவுஸ் இது. ஸோ அதனால தான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மூவிங்கில் இருந்துச்சு. ஸோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணி உனக்கு வாங்க தோணுச்சுன்னா வாங்கிடு அப்படின்ட்டாங்க. நான் டப்புன்னு ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று வந்து கவு டைப்பு, இன்னொன்று வந்து கங்காரு டைப்பு. அதில் கவு டைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுனோட தோலில் வந்து அதை ஸ்டிச் பண்ணி அதை வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. கங்காருங்கிறது கங்காரு ஸ்கின்லேருந்து மேக் பண்ணியிருப்பாங்க. அண்டு நான் வாங்கினது வந்து கவு. நமக்கு இதுவே போதுங்க, நம்ம அந்தளவுக்கு நம்ம ஓட்ட போகிறோம். நம்ம ஜஸ்ட்டு வந்து ரைடிங்க்கு மட்டும்தான் நம்ம இதை ஓட்ட போகிறோம். இது வந்து எல் சைஸ் நான் வாங்கியிருக்கேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதோ எல் சைஸ் எனக்கு. இந்த க்ளவுஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். புரியுதா? அதாவது இங்கே ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க டைட் பண்ணுறதுக்கு. அந்த இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களா? அப்புறம் இது ஒன்று, இது ஒன்று. இது வந்து இப்படி இழுத்து நாம் இந்த இடத்த லாக் பண்ணிக்கலாம். ஃபுல்லி கவர்டு. இது வரைக்குமே உங்களோட பாதி கை வரைக்குமே உங்களுக்கு வந்து ஃபுல்லி கவர்டாக இருக்கும். இப்போ ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். பட் இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த ஜாக்கெட் எனக்கு இருக்குமான்னு தெரில. ரொம்ப ரொம்ப நீங்கள் ஹை எக்ஸ்பென்சிவ் போனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இந்த இடத்துல ஒரு எல்போ ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது ஓகே, நம்ம ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இந்த க்ளவுஸ் வாங்கினதுக்கப்புறமே நான் இன்னுமே நான் ரைடே நான் பண்ணலை. இந்த க்ளவுஸ் வாங்கினதுக்கப்புறமேட்டு நான் இப்போ தான் நான் ரைட் பண்ணோம். அந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கெல்லாம் வந்து ஏர் சர்க்குலேஷன் வென்ட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அது நல்லாயிருக்கு. அப்புறம் எஸ் இந்த அடி நம்ம போய் இப்படி மோதும்போது வந்து நல்ல ஒரு என்ன ஒரு நல்ல ஒரு பவர் ப்ரொடெக்டடாக கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குங்க. இந்த விரலுக்கெல்லாம் இந்த புஷன் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு லேயரு, அது வந்து அது வந்து அந்த ஒரு சின்ன கம்பியில் வந்து இந்த லேயர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஃபினிஷிங் இருக்குது, அதுக்கு மேலே தான் இந்த ஒரு பிளேட்டு இந்த ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இது. உள்ளுக்குள்ளே ஒரு ஃபினிஷிங், அவுட்டர் ஃபினிஷிங்கு சூப்பராக இருக்குது. லெதர் வந்து சாஃப்டாக இருக்குங்க. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. இந்த இடத்துல ஒரு சேஃப்டி சூப்பராக இருக்குது. அப்புறம் மெயின் எனக்கு இதில் என்ன தெரியுமா பிடிச்சிருந்துச்சு, இந்த ஒரு லோ காஸ்ட்டில் இப்படி தராங்களேன்னு எனக்கு தெரில. பட் இந்த ஒரு காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம சுண்டு விரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டி ஓட்டும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த சுண்டு விரலில் வந்து டப்புன்னு போய் ஹேண்டில் பாரில் போய் லாக் ஆகிடும். ஸோ அதுக்காகவே இந்த ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு ஸ்டிச்சிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை போட்டு நான் உங்களுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த கோப்ரோ வியூ. ஓகேங்க, என் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் இந்த ஹைவேஸ் பக்கம் வந்து நான் நின்றுக்கிட்டேன். இருங்க, பார்க்கிங் லைட்டை போட்டு விட்ருவோம். புரியல? ஆமாம் ப்ரோ, மிஸ்டர் வீலியன்னு வீலியன் இங்கே எழுதியிருக்கேன்.
gloves ipoda vaangna see adino review da pannala appdin solittu ama bro number ah ha ஆ போனும் என்ன ப்ரோ இது ரைடிங் ஷூஸ் க்ளவுஸ் ஓகே க்ளவுஸ் வரது இல்ல நான் இப்ப போல அதெல்லாம் வீட்ல தான் இருக்கு நான் சும்மா இத போட்டு ரிவ்யூ பண்றதுக்காக இல்ல வந்தேன் வீடிங்க பவானி தான் 822 ஆட இவ்வளவு நேரமா கோப்ரோ ஆஃப் பண்ணிட்டு நான் பாட்டு பேசிட்டு வந்திருக்கேங்க சோ கடுப்பு சரி வாங்க மறுபடியும் இந்த க்ளவுஸை பற்றி ஃபஸ்ட்டு இருந்து சொல்லணும் க்ளவுஸ் பார்க்க செமையா இருங்க என்னன்னா கொஞ்சம் இப்போ தான் மேனுஃபேக்சரிங் ஆகி வந்திருக்குல்ல அதனால டைட்டாக இருக்குது ஒரு மாதிரி அப்படியே இருங்கின மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் இல்லாத மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படி தான் இருக்குது க்ளவுஸ் எல்லாமே ஒரு ஃப்ரீனஸ் ஆனால் செமையாக இருக்குது வேறு லெவல் சேஃப்டிக்கும் சரி அந்த கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு ரைடு போக ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அந்த க்ளவுஸ் வந்து சாஃப்ட் ஆகிக்கும் வச்சு ஒரு அழுத்த அழுத்தி பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு புது க்ளவுஸ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் ஹில்ஸு ரைடு இந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் போகாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லோக்கலில் ஓட்டி பழகிட்டு நீங்கள் ஹில்ஸ் போய்க்கிங்க ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் க்ளவுஸ் ஓட்டினேன் க்ளவுஸ் போட்டு ஓட்டினீங்கன்னா புதுசாக நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு க்ளவுஸ் போட்டு ஓட்டுறேன் ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த த்ராட்டில் ஆகட்டும் இந்த கிளச் பிளே ஆகட்டும் உங்களால் வந்து அது ஈஸியாக உங்களை வந்து கவர் பண்ண முடியாது உங்களால் அது ஈஸியாக அப்படியே எடுத்துக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படியே விட்டிங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே கொஞ்சம் லோக்கலில் ஓட்டி பழகிட்டு சும்மா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அது ஈஸியாக அப்படியே அந்த க்ளவுஸ் வந்து ஃப்ரீனஸ் ஆகும் உங்களுக்கு தெரியும் த்ராட் நம்ம இவ்வளோ கொடுக்கணும் க்ளவுஸ் போட்டோம்னா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்துடும் வச்சிங்களேன் ஸோ அதுக்கு தான் சொல்கிறது ஏன்னா நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சதில்லை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரில என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அனுபவிச்சிருக்கான் புதுசாக க்ளவுஸ் போட்டு ஊட்டி போய் அந்த த்ராட்டில் தப்பாக கொடுத்து தப்பான டைமில் கிளச் ப்ளே பண்ணி கிளச்சை ரிலீஸ் பண்ணி அவன் போய் நேராக பெண்டிலே அவன் விழுந்துட்டான் உயிரோடு தான் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் சூப்பருங்க என்ன கை கொஞ்சம் அந்த டைட்டாக இருக்கிறதுனால அந்த ஃப்ரீனஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து வலிக்குது மற்றபடி வந்து க்ளவுஸ் வந்து பக்கா என் கைக்கு நல்லா செட் ஆகிக்குச்சு இவ்வளோ காசு போட்டு இந்த க்ளவுஸ் வாங்கணுமா அப்படின்னா எனக்கு இது கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப முக்கியம் தான் இந்த க்ளவுஸ் எல்லாமே நான் வந்துட்டு ரைடிங் பண்ணுறேன் ஸ்டண்ட் ரைட் பண்ணுறேன் எனக்கு இது முக்கியம் தான் எனக்கு என்ன என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எனக்கு இந்த க்ளவுஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஃப் க்ளவுஸு லோ குவாலிட்டி க்ளவுஸ் எல்லாம் போட்டு என்னால் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா கை வலிக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கு நமக்கு சேஃப்டிக்கு ஏதாவது வேணும் அண்டு என் சைஸ் ஓகே ப்ரோ என் ஹேண்ட் சைஸ் வந்து எல் சைஸு ஏன்னா எல் சைஸ் ஓகே அது நான் கன்ஃபார்மாக நான் எப்படி செக் பண்ணுறது க்ளவுஸை போட்டு பார்த்தேன் அந்த க்ளவுஸும் எல் சைஸ் என் கையும் எல் சைஸு நான் க்ளவுஸை போட்டு பார்த்து எப்படி வாங்கணும் அப்படின்றத வாங்கணுங்கிறவங்களுக்கு நான் வந்து வீடியோ நான் எந்த சொல்கிறேன் ஆக்சுவலாக நான் இந்த க்ளவுஸை நான் போட்டேன் நான் கழுத்துறப்போ தான் அதை நான் சொல்ல முடியும் அதனோட எப்படி நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு பக்கத்தால் வச்சாலும் நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் க்ளவுஸை கழுத்துறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப நாள் கழித்து வண்டி எடுத்துகிட்டு இப்படி வராங்க லாகிங் செட்டை போட சே 2 வாரங்க என்ன ஒன்றும் பண்ண முடியல என்னால் எங்க கையும் ரொம்ப வலிக்குதுங்க இந்த இடம் வந்து இன்னும் இது கொஞ்சம் சாஃப்டாகலையா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வரேன் இது வந்து த்ராட்டில் கொடுத்துட்டே இருக்கமா இந்த இடம் வலிக்குதுங்க நம்ம அந்த பக்கம் நம்ம திரும்புவோம் வலிக்குது இந்த இடம் இதெல்லாமே வலிக்குது கொஞ்சம் அப்பா நான் ஒரு 2-3 டைம் லோக்கலில் போட்டு இதை ஓட்டி ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் தான் நான் ட்ரிப்பை எடுத்துகிட்டு போகணும் இல்லாட்டி நான் ஸ்பேருக்கு ஏதோ ஒரு க்ளவு வந்து நான் கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போய் ஆகணும் ஏன்னா இந்த க்ளவுஸ் புதுசு இதை வச்சுட்டு வந்து நான் எடுத்தோன்னே ஒரு லாங் ரைடு அடிச்சேன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் கழுந்து போயிருங்க கையெல்லாம் ம்
நல்லா சும்மா துப்பு 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 துப்புன்னு கழட்டு போயிடும். அப்படியே வள்ளி எடுத்துக்குவோம், ஓட்டவே முடியாது. கொஞ்சம் நல்லா நான் இப்படி எப்படி வீட்டுக்கு போய் போயிட்டு போட்டு க்ளவுஸை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி 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 இப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தேனா கொஞ்சம் ரெடியாகிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு இது மடங்குற இடத்துல தான் எனக்கு வலிக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து மடங்குற இடம், இந்த இடம் மட்டும்தான் எனக்கு வலிக்குது, மற்றபடி பிரச்சனை இல்லை. எவனோ அவன் ஒருத்த ஆசையில் வந்து உருண்டு போனான் பக்கத்தால், ரேஸ் கேட்டானா என்னென்னு தெரில. நான் விளாக் பண்ணிட்டுருக்கேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் நல்ல பையன். உண்மையாலுமே நான் ரேஸெல்லாம் அடிக்க மாட்டேங்க, வேகமாக மட்டும்தான் போவேன். ஓகேங்க, இப்போது இதான் க்ளவுஸ் என்னச்சிங்களேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வியர் பண்ணுறீங்க, வியர் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த இடமெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இந்த இடமெல்லாம் லூஸு கேப் இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து கேப் இருக்கக்கூடாது, இங்கே இங்கே இதெல்லாம் அப்படியே டைட்டாக இருக்கணும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் நல்லா நீங்கள் கம்ஃபர்டபுளாக போட்டுட்டு, இந்த ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபிங்கர்ஸு இந்த இருங்க, அந்த க்ளவுஸை நான் கழட்டிட்டு காட்டுறேன். இந்த ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா நான் இப்போ எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் போட்டேன். இந்த இடம் இந்த இடமெல்லாம் செக் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்களா எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த தோ இந்த ஸ்கின்னை ஒட்டின மாதிரி தான் இருக்குது. இந்த லெதரு இந்த லெதரு இந்த இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் கேப் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம த்ராட்டில் பிடிக்கிறப்ப இந்த கேப் வந்து நமக்கு கிளியர் ஆகிற அளவுக்கு யூஸ் ஆகும். ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க, இந்த ஃபிங்கர் நான் காட்டுறேன். இது பார்த்தீங்களா என் ஃபிங்கர் இது வரைக்குமே இருக்குது. அதாவது எப்படின்னா கொஞ்சம் ஃபிங்கர் வந்து இதை இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா, அழுத்துனீங்கன்னா இப்படி உள்ளே போகக்கூடாது, நல்லா வந்துட்டு இப்படி ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபிங்கர் வந்து இது வரைக்கும் இருக்குது, இது வரைக்குமே என் ஃபிங்கர் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம க்ளவுஸை பார்த்து நம்ம வாங்கணும். அது நல்லாவே நல்லா தெளிவாக செக் பண்ணுங்கள். அப்போ நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸை வந்து ரெண்டு க்ளவுஸையுமே இப்படி வச்சு செக் பண்ணுங்கள். ஏன்னு தெரியுமா, இந்த எல்போ இந்த இது இந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்களே சேஃப்டிக்கு, இதனோட டிசைன் கூட மாறும். அப்படியெல்லாம் கொடுப்பாங்க, ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. நான் அவனும் ஒட்டுக்காக தான் வாங்கினோம், அவனுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ நான் அப்போ அவனும் நான் எனக்கு ஒரு ஒன் வீக் லேட்டாக வந்ததுனால நாங்கள் அந்த அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிற அந்த ஒரு நிலமையிலே நாங்கள் இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அன்பாக்சிங் வீடியோ எடுத்திருந்தா நான் உங்களுக்கு அதெல்லாமே காட்டியிருப்பேன். ஸோ ஓகேங்க, இது வரைக்கும் க்ளவுஸ் நல்ல க்ளவுஸ் நல்ல ஒர்த்தான க்ளவுஸாக இந்த ரேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ளவுஸ், கலர் வைஸும் சரி சேஃப்டி வைஸும் சரி நல்லா சூப்பராகவே இருக்குது. இதுக்கு மேலே என்ன ஒரு லாங் ரைடு போயிட்டு இப்போ வரைக்கும் நான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பேன். அந்த க்ளவுஸ் இன்னும் நார்மல் பொசிஷனுக்கு வரல, இன்னும் ஒரு 4-5 டைம் ஓட்டினா வந்துடும். ஸோ அதை வச்சு சொல்லணுன்னா இந்த இடம் கொஞ்சம் வலிக்குதுங்க இது. அப்புறம் இந்த இடம் வந்து நான் பிரேக்கிங் அப்ளை பண்ணிட்டே இருக்கோம்ல, அப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் வலிக்குது, அவ்வளோதாங்க. மற்றபடி க்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதனோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா, இதனோட ப்ரைஸ் வந்து 4600. எஸ் 4600 வருது. இதுக்கு முன்னாடி இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4400. 200 வந்து கொரியருக்கு. ஸோ அதான் அது வந்து ஃபஸ்ட்டு இந்த க்ளவுஸ் வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4000 மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இது பண்ணி விட்டாங்க, ரீமேனுஃபேக்சரிங் பண்ணி விட்டாங்க, அதில் வந்து கொஞ்சம் ரேட் ஏறி போச்சு. ஏன்னு தெரில, ஜிஎஸ்டியாக என்ன கரும்புன்னு தெரில. அண்ட் ஓகே கேஸ், இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு இந்த க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதோட நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டிங் போயிட்டுருக்கா, நானும் கொஞ்சம் வீட்டுக்கு போகிறேன். ஸோ வழியில் ஒருத்தரை மீட் பண்ணேன், ஒரு சூப்பராக மோட்டிவ் பண்ணார், நல்லா இருந்துச்சு. அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி என்கரேஜிங்காக இருந்துச்சா, அப்படியே சூப்பராக இருந்துச்சு அது எல்லாமே. ஓகேங்க, நான் ஹெல்மெட்டில் தாங்க கோப்ரோ மாட்டியிருக்கேன், ரொம்ப நேரம் பிடிக்க முடியல, கையெல்லாம் வலிக்குது. வியர் ஹெல்மெட் லைக் எ ஸ்லிப்பர் அண்ட் ரைடர். ஓகே, மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஹைவேஸ் இல்லைங்கிற பயமாக இருக்கு, எவனோ கொண்டு வந்து மேலே இது விட்டுருவானோன்னு.